குழு நண்பர்களுக்கு வணக்கம். ஆக்கூர்லேருந்து பாலமுருகன் பேசுகிறேன். நேற்று ஐயா ஒரு பதிவு போட்டிருந்தாங்க, அந்த பதிவுக்காக தான் இந்த பதிவு எடுத்து போடுறேன். இது பார்த்தீங்கன்னா குளம், மீன் வளர்க்குறாங்க இந்த குளத்தில். நம்ம வயலுக்கு பக்கத்தில் இருக்குது, நம்ம இடம் இல்லை, வேறு ஆள் இடம். இது ஃபுல்லாகவே குளம், குளம்னா மீன் வளர்க்குற குளம். இதில் ஆகாய தாமரை கிளம்பியிருக்கு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா களை புல்லுலாம் கிளம்பியிருக்கு. அந்த தெரியறது பாருங்கள், அது வந்து மாப்பிள்ளை சம்பா தானாக உளுந்த பயிர், தானாக உளுந்து. நம்ம இங்கே களம் அந்த பக்கத்தில் வச்சுருக்கோம், அந்த காலவாய்க்கு பக்கத்தில் களம். அந்த களத்தில் நெல் அடித்து தூத்தி போட்டது, நெல்லில் பொக்கப்போர் போட்டதுலேருந்து கல் நெல் உளுந்து முளைச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது முன்னாடி எடுத்திருந்தா இப்போ தண்ணி ஃபுல்லாக இருக்கிறதுனால அந்த கழுத்து மட்டும் தெரியுது. முன்னாடி நல்லா குத்து குத்தாக இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இது நல்லா தெரியும். இது வந்து தண்ணிக்குள்ளே தான் இருக்குது, குளத்துக்குள்ளே இருக்குது, தெரியுதுங்களா? அது வந்து குளத்துக்குள்ளே இருக்குது பயிர். இன்னும் அந்தாண்டியும் இருக்குது, அந்த பக்கமும் இருக்குது, அந்த பக்கம் வளர்ந்தும் இருக்குது. அதை வேணால் அப்புறமா எடுத்து போடுறேன். இது தண்ணிக்குள்ளே தான் நிற்கிது, வேணால் அடுத்தடுத்த பதிவில் இது என்ன நடக்குதுங்கிறத எடுத்து போடலாம். ஐயா அதுமாரி சொல்லியிருந்தாங்க, இதுமாரி இதுமாரி இருந்தால் எங்கன்னா எடுத்து போடுங்கன்னு, அதுக்கான பதிவாக இதை எடுத்து போடுறேன். இது நம்ம வயலுக்கு பக்கத்தில் இருக்கிற குளத்தில் தான் இருக்குது, பார்த்தீங்கன்னாலே தெரியும். அது எல்லாமே நாற்று தான், நாற்று கிளம்பி மேலே இருக்குது. இதை பார்க்கணுன்னு அப்படி பண்ணுறவங்க வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட கூட இங்கே வந்து பார்த்துக்கலாம். நம்ம வயலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இதே குளத்தில் கிட்ட இருந்து எடுக்க முடிஞ்சதுனால இது கொஞ்சம் கிட்ட எடுக்கிறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாப்பிள்ளை சம்பா தான், தானாக உளுந்து முளைச்சது தான். இது எப்படி தண்ணிக்குள்ளே தான் இருக்குது, குளத்தில் தண்ணிக்குள்ளே இருக்குது. எவ்வளோ தூர் அடிச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள், தூர் அடித்து இது இது தானாகவே காஞ்சி உளுந்து முளைச்சி இப்போ தண்ணி வச்சு, இப்போ தண்ணி வந்தோன்னா தானாக கிளம்பியிருக்கு. இது மாப்பிள்ள சம்பா பயிர், அதேமாரி பயிர் தான் தாவம் கிளம்பியிருக்கு. அது பூங்காறு, அது பூங்காறு கதிர் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா பூங்காறு, பூங்காறு இது அப்படியே கதிர் வந்துருச்சு. இது பூங்காறு பயிர், இந்த நல்லா ஆடு மேய்ஞ்சி இதை கதிர் வந்துருக்கு பாருங்க. இதுவும் குளத்தில் தானாக கிளம்புனது தான், குளத்தில் இருக்குது. நன்றி. நீங்கள் பார்க்குறது ஜீரக சம்பா, ஜீரக சம்பா நாளடவு நட்டு 22 நாளாகுது, இன்னையோட 22 நாளாகுது. தட்டையிலேருந்து தண்ணி நின்றுட்டு தான் இருக்குது, இப்போ மழை பெஞ்ச தண்ணியும் நிற்கிது ஃபுல்லாக. இதை பார்த்தீங்கன்னா இறங்கி நிற்கிறாப்புல, அவர் கால் எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்கள். எப்படியும் ஒரு அடி தண்ணி நிற்கும், ஒரு அடி தண்ணி அதில் நிற்கும், காலில் தண்ணி நிற்கிது. பயிரும் நல்லா தான் வந்திருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். தூர் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், அடுத்து அடுத்து தூர் வந்திருக்கு, தூர் அடித்து வந்திருக்கு. இந்த தூர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு நாற்று நட்டது, ஒரு நாற்று நட்டு 22 நாளாகுது, 22 நாளாகுது. ஒத்த நாற்று நட்டது, ஒரு அடி பட்டம், பட்டத்துக்கு பட்டம் ஒரு அடி, பயிருக்கு பயிர் 3/4 அடி. ஏற்கனவே இதை பதிவு நட்டப்போ எடுத்து போட்டிருந்தேன். இப்போ உள்ளது இப்போ வந்து 22 நாளாகுது. இப்போ பயிர் பார்த்தீங்கன்னா அந்தமாரி இருக்குது. இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 2/11/22. பயிர் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம்லாம் நல்லாவே இன்னும் கிளைச்சிருக்கு, அந்த பக்கம்லாம் நல்லாவே இன்னும் கிளைச்சிருக்கு, அந்த பக்கம்லாம் நல்லாவே இன்னும் கிளைச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூர் அடிச்சிருக்கு என்னங்கிறது தெரியும். நன்றி.